Hi, welcome back to Kavi’s Pharmaceutics channel. In these sections, we're discussing the pharmaceutics most important top 20 important questions, 10 marks questions. Okay, let's discuss one by one. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாப் 20 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த 20 கொஷின்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% வந்து பாஸ் ஆகிடலாம். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கவிஸ் ஃபார்மோடோபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மசி அண்ட் ப்ரொஃபஷன் ஆஃப் ஃபார்மசி இன் இந்தியா. இந்தியாவில் ஃபார்மசியோட ப்ரொஃபஷன் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன்ட்ரடக்ஷன் அண்ட் எடிசன் ஆஃப் இந்தியன் ஃபார்மகோப்பியா அண்ட் பிரிட்டிஷ் ஃபார்மகோப்பியா. ஃபார்மகோப்பியானா என்ன, தென் அதில் இருக்கக்கூடிய இந்தியன் ஃபார்மகோப்பியாவும் பிரிட்டிஷ் ஃபார்மகோப்பியாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட எடிஷன்ஸ் என்னென்ன, எடிஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ப்ரிஸ்கிரிப்ஷன் சாப்டர்லேருந்து டிஃபரண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன். ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன, தென் வந்து அதோட என்னென்ன பார்ட்ஸ் வந்து இருக்குது, ப்ரிஸ்கிரிப்ஷன் பேடு அதையும் வந்து நீங்கள் டயக்ராம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்லிங் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன், என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம் ப்ரிஸ்கிரிப்ஷன் டைமில் ஹேண்டில் பண்ணுறக்கு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எரர் இன் ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபார்மகோப்பியா. ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன எரர் இருக்குது, தென் வந்து ஃபார்மகோப்பியாவில் உள்ள மோஸ்ட் இம்பார்ட்டண்டான மார்டின்டில் ஃபார்மகோப்பியா, எக்ஸ்ட்ரா ஃபார்மகோப்பியா அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபார்மகோப்பியா இஸ் ஆல்சோ கால்டஸ் மார்டின்டில் ஃபார்மகோப்பியா. ஸோ என்னென்ன எரர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபார்மகோப்பியாவை பற்றி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டிஸ்கஸ் அண்ட் எம்பீரியல் அண்ட் மெட்ரிக் சிஸ்டம். எம்பீரியல் அண்ட் மெட்ரிக் சிஸ்டம் வந்து அந்த கேல்குலேஷன் பார்ட்டில் வந்து அந்த அவாய்டு போய் சிஸ்டம் அண்ட் அப்பாத்தி கேரியர் சிஸ்டம் அதில் இருக்கக்கூடிய அந்த கேல்குலேஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டிஃபைன் அண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம் வித் எக்ஸாம்பிள்ஸ். டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னா என்ன, தென் வந்து அதோட கிளாஸிஃபிகேஷன் என்ன, அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் பொசோலஜி, பொசோலஜியோட ஃபேக்டர்ஸ், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பொசோலஜி. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டிஃபைன் பவுடர் அண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பவுடர் அண்ட் ரைட் ஷார்ட் நோட் அண்ட் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் பவுடர். ஃபஸ்ட்டு பவுடர் அப்படின்னா என்ன, தென் வந்து என்னென்ன பவுடரில் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, தென் அதோட என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சாலிபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக்கும் வந்து படிச்சுக்கோங்க. அது லிக்விட் டோசேஜ் ஃபார்மில் இருக்கும். எக்ஸிபியன்ட் என்னென்ன, லிக்விட் டோசேஜ் ஃபார்மில் என்னென்ன எக்ஸிபியன்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டிஸ்கஸ் நோட் அண்ட் ஐசோடோனிக் சொல்யூஷன், என்னென்ன மெத்தட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்லேருந்து ஃப்ளாக்லேட்டர்னா என்ன, டிஃப்ளாக்லேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ளாக்லேட்டர்னா என்ன, டிஃப்ளாக்லேட்டர் என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், சிரப்லேருந்து ஃபார்முலேஷனும் மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் வந்து படிச்சுக்கோங்க. சப்போஸ்ட்ரியிலேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எமல்ஷன் அதோட கிளாசிஃபிகேஷன், தென் வந்து ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் என்ன, எமல்ஷனில் என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சஸ்பென்ஷனும் எமல்ஷன் உள்ள ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சனு. ஸோ சஸ்பென்ஷனில் என்னென்ன ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் வந்து இன்வால்வ் ஆகும், அதே மாதிரி எமல்ஷனில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து இன்கம்பேட்டபிலிட்டி, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் இந்த இன்கம்பேட்டபிலிட்டி. இன்கம்பேட்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டில் வந்துட்டு இதில் வந்து மூணு இன்கம்பேட்டபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு, ஃபிசிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டி, கெமிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டி அண்ட் தெரப்பியூட்டிக் இன்கம்பேட்டபிலிட்டி. ஓகே, இன்கம்பேட்டபிலிட்டி வந்து இருக்கக்கூடிய இந்த மூணு ஹெட்டிங்குமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரைட் ஷார்ட் நோட் ஆன் எமல்சிஃபைங் ஏஜென்ட். எமல்ஷன் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய எமல்சிஃபைங் ஏஜென்ட்டோட கிளாஸிஃபிகேஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன் எமல்ஷனோட டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சஸ்பென்ஷன் அண்ட் எமல்ஷன், அதே மாதிரி ஃப்ளாக்லேட்டட் அண்ட் டிஃப்ளாக்லேட்டட் சஸ்பென்ஷன் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 marks ஆர் 2 marks ஆர் 10 marks வந்து கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 5 mark க்வெஸ்சன்ஸ் வந்து கம்பல்சரி இருக்குது, இல்லைன்னா ஒரு 10 mark கேட்பாங்க. என்ன க்வெஸ்சன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் சப்போஸ்டரி, சப்போஸ்டரினா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, சப்போஸ்டரியோட பேசஸ் என்ன இருக்குது, தென் வந்து சப்போஸ்டரியில் என்னென்ன எவால்யூஷன் டெஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெர்மல் பெனட்ரேஷன் ஆஃப் ட்ரக்ல உள்ள மெக்கானிசமும் ஃபேக்டர்ஸ் என்னென்ன வந்து இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சனா, ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆயின்மெண்ட்டுக்கும் க்ரீமுக்கும் என்னென்ன மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன், பேஸ்ட் அண்ட் ஜெல்லோட மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் என்னென்ன இருக்குது, மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செமிசாலிட் டோசேஜ் ஃபார்மில் வந்துட்டு இந்த ஆயின்மெண்ட்டு, க்ரீமு, பேஸ்ட்டு, ஜெல்லு, இதில் இருக்கக்கூடிய மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் வந்து ஓவரால் சேமாக தான் இருக்கும், கொஞ்சம் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த மெத்தட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தென் வந்து
செமிசாலிட் டோசேஜ் ஃபார்மோட எவால்வேஷன் டெஸ்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. லைக் லிக்விட் டோசேஜ் ஃபார்மோட எவால்வேஷன் டெஸ்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சாலிட் டோசேஜ் ஃபார்மில் எவால்வேஷன் டெஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம் கண்டிப்பாக இந்த எவால்வேஷன் டெஸ்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மூணு டோசேஜ் ஃபார்முக்கும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸிபியன்ட் வந்து லிக்விட் டோசேஜ் ஃபார்முக்கு என்ன எக்ஸிபியன்ட் யூஸ் பண்ணுறாங்க, சாலிட் டோசேஜ் ஃபார்முக்கு என்ன எக்ஸிபியன்ட் யூஸ் பண்ணுறாங்க, செமிசாலிட் டோசேஜ் ஃபார்முக்கு என்ன எக்ஸிபியன்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரிப்ரேஷனும் சேம் லைக் தட் உண்டு. அதே மாதிரி லிக்விட் டோசேஜ் ஃபார்முக்கு என்னென்ன மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க, தென் வந்து சாலிட் செமி சாலிட். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 1 to 20 இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கான வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவர்